அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உரைநடை பகுதியில் மொழி நடை அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? லாஸ்ட்டு வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா உரைநடை அப்படின்ற டாப்பிக்கில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள், பர்திமார் கலைஞர், திருவிக்கா, ராபி சேதுப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர்கிட்ட வருவாங்க. சரியா, அவங்க எல்லாரையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? மறைமலை அடிகள் பாருங்கள், மறைமலை அடிகளோட இயற்பெயர் வேதாச்சலம். சரியா, மறைமலை அடிகளோட இயற்பெயர் என்னது? வேதாச்சலம். அவரோட புனைப்பெயர் கொடுத்துருக்காங்க முருகவேல் அப்படின்னு. புனைப்பெயரில் மறைமலை அடிகள் எழுதியிருக்காரு. ஓகேவா? முருகவேல் அப்படின்றது மறைமலை அடிகளோட புனைப்பெயர். அவரோட ஆசிரியர் பெயர் நாராயணசாமி பிள்ளை. சரியா, மறைமலை அடிகளோட ஆசிரியர் பெயர் என்னது? நாராயணசாமி பிள்ளை அப்படின்னு கொடுக்குறாங்க. மறைமலை அடிகளோட காலம் 1876 1950 வரைக்கும். சரியா, அவரோட நடத்திய இதழ்கள் பாருங்க, ஞானசாகரம், த ஓஷன் ஆஃப் விஸ்டம். ஓகேவா? இங்கிலீஷில் தான் வந்து த ஓஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுதான் ஞானசாகரம். சரியா, இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர், மும்மணி கோவை, சோமசுந்தர கோவை, இது எல்லாமே வந்து அவரோட நூல்கள். சரியா, திருவெற்றியூர், மும்மணி கோவை, சோமசுந்தர கோவை, சைவ சித்தாந்த மகாஜன சங்கம், சமரச சன்மார்க்க சங்கம், இது எல்லாமே நிறுவியிருப்பார். ஓகேவா? சைவ சித்தாந்த மகாஜன சமாஜம், மகா சமாஜம், சமரச சன்மார்க்க சங்கம் நிறுவியர் யாரு? மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு நம்ம போட்டுறோம். ஓகேவா? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாரு? மறைமலை அடிகள். இவர் தமிழில் கால ஆராய்ச்சியை தொடங்கியவர், கால ஆராய்ச்சியின் முன்னோடி அப்படின்னு நம்ம இவரை சொல்கிறோம். அவரோட மகள் பேர் பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். அவங்க தான் வந்து ஒரு தமிழ் அகராதியே தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பருதிமார் கலைஞர். பருதிமார் கலைஞரோட அப்பா அம்மா பேர் வந்து கோவிந்த சிவனார், லக்ஷ்மி அம்மையார். ஓகேவா? பருதிமார் கலைஞரோட அப்பா அம்மா பேர் என்னது? கோவிந்த சிவனார், லக்ஷ்மி அம்மையார். இவரோட ஊர் பார்த்தீங்கன்னா விளாச்சேரி, மதுரையில் இருக்கிற விளாச்சேரியில் பிறந்திருப்பார். காலம்னா 1870 ஜூலையிலேருந்து 2/11/1903 வந்து இறந்துருப்பார். ஓகேவா? பருதிமார் கலைஞரை வந்து இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அவர் வந்து அந்த பேர் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அதை தமிழ் மொழியில் பருதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பார். அவரோட கல்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது வந்து 11th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து பின்னாடி வந்து தனித்தனியாக ஒரு அறிஞர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதிலெல்லாம் வந்து அவங்களோட முக்கியமான வரலாறு எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவரோட அவர் வந்து வடமொழியை வந்து அவங்க அப்பா கிட்ட படிச்சிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா மகாவித்வான் சபாபதியிடம் படிச்சிருக்காரு. ஓகேவா? பருதிமார் கலைஞரோட வடமொழி ஆசிரியர் யாருன்னு கேட்டால் அவங்களோட அப்பா. சரியா, தமிழ் வந்து சபாபதியார், மகாவித்வான் சபாபதி கிட்ட வந்து அவர் படிச்சிருக்காரு. அடுத்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் பயின்றாரு. அப்போது அவரோட முதல்வராக இருந்தவர் வில்லியம் மில்லர் அப்படின்றவர். ஓகேவா? அவரோட முதல்வர் யார்? வில்லியம் மில்லர். ஸ்காட்லாந்தில் வந்து அவர் வந்து இருந்துருக்கார். ஸ்காட்லாந்து டீச்சர் அவர். ஓகேவா? ஸ்காட்லாந்தில் பிறந்த வில்லியம் மில்லர் இருந்திருப்பார். அவர் வந்து டென்னிசன் அப்படின்ற ஒரு கவிஞர் எழுதின ஆர்தரின் இறுதி அப்படின்னு ஒரு நூல். சரியா, டென்னிசன் இயற்றிய நூல் வந்து என்னது? ஆர்தரின் இறுதி அப்படின்னு சொல்லி ஒரு நூல். சரியா, அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா படித்து காட்டுவார். படித்து காட்டும் பொழுது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, போட்டுக்கு வந்து ஒரு அன்னத்தை வந்து உவமையாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் தான் வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து பருதிமார் கலைஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காலத்திலே கம்பர் வந்து குகப்படலத்தில் வந்து ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். அதாவது அந்த போட்டு வந்து அன்னப்பறவை போல் போகுது அப்படின்னு சொல்லி. அதனால் தமிழ்லேயும் அந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினார் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இங்கே டென்னிசன் இயற்றிய நூல் ஆர்தரின் இறுதி அப்படின்ற டாபிக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, டென்னிசன் இயற்றிய நூல் எது? ஆர்தரின் இறுதி. சரியா, அடுத்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இவருக்கு பேராசிரியர் பணி வழங்க முன் வந்தது, ஆனால் இதை ஏற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு பேராசிரியர் பணி வழங்க முன் வந்துச்சு, ஆனால் அதை வந்து ஏற்க மறுத்துட்டார். அடுத்து தம்முடைய மாணவர்களுக்கு வந்து இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு அழைச்சார். ஓகே, தன்னோட மாணவர்களுக்கு என்னன்னு சொன்னார், நீங்கள்லாம் இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து நிறையா விஷயத்தில் வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து தமிழை படிக்கிறது எப்படி, தமிழை ரசித்து படிக்கிறது எப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். சரியா, அது மட்டும் இல்லாமல் மதுரையில் 4வது தமிழ் சங்கம் அப்படின்னு ஒரு தமிழ் சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த
தமிழ் சங்கத்தில் முக்கியமானவர் பார்த்தீங்க அப்படின்னா பரிதிமா கலைஞர். அவரோட முயற்சியால் தான் வந்து அந்த தமிழ் சங்கம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னும் முக்கியமானவங்க யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. பாஸ்கர சேதுபதி தலைவர், சரியா? பாஸ்கர சேதுபதி என்னது? தலைவர். மேற்பார்வை செஞ்சவர்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துறை தேவர், ஓகேவா? இந்த பாண்டித்துறை தேவரை பற்றி வாவுசி சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாவுசி லெசனில், பாண்டித்துறை தேவர் தான் வந்து அந்த வாவுசி கப்பல் கட்டும் தலைக்கு வந்து தலைமையேற்றுறாரு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருப்பீங்க, ஓகேவா? அடுத்து பரிதிமார் கலைஞர், உவே சாமிநாத ஐயர், கூட வந்து எக்ஸ்ட்ரா ராகவனார், இவங்க எல்லாருமே வந்து மதுரையில் 4வது தமிழ் சங்கத்தை நிறுவியிருப்பாங்க, சரியா? அது எங்கே தோற்றுவிச்சாங்க அப்படின்னா மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் 14/9/1901 வந்து தொடங்கியிருப்பாங்க, சரியா? 14/9/1901 4வது தமிழ் சங்கம் உருவாக்கினதுல தலைவர் வந்து பாஸ்கர சேதுபதி, மேற்பார்வை வந்து பாண்டித்துறை தேவர், ஊவேசா, அதுக்கப்புறம் பரிதிமார் கலைஞர், ராகவனார், ஓகேவா? டேட்டு பார்த்தீங்கன்னா 14/9/1901, சரியா? அடுத்து பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரின்னு ஒரு பட்டம் இருக்குது. அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா சிவை தாமோதரனார், ஓகேவா? அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்காரு, ஓகேவா? பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரின்னு பட்டம் வழங்கினவர் யாரு? சிவை தாமோதரனார். அடுத்து இந்த சிவை தாமோதரனா இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா மதிவாணன் அப்படின்னு ஒரு புதினத்தை வந்து கேட்டிருப்பார், ஓகேவா? ஒரு புதினம் இயற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பரிதிமார் கலைஞர்கிட்ட கேட்பாரு. அவரோட வேண்டுதலுக்காக மதிவாணன் அப்படின்னு ஒரு புதினத்தை எழுதினவர் யாரு? பரிதிமார் கலைஞர், சரியா? அதுக்கப்புறம் பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர் நம்ம பார்த்தோம், வேதாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனிப்பாசர தொகை அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு, ஓகேவா? தனிப்பாசர தொகைன்னு ஒரு புக்கில் அவரோட ஆத்தர் பேர் போடணும் இல்லையா, அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பேரை வேதாச்சலம் அப்படின்னு இல்லாமல் மறைமலை அடிகள், சாரி, பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி பேர் எழுதியிருப்பார், சரியா? அதையும் அவங்க புக்கிலே கொடுத்துருப்பாங்க. பரிதிமார் கலைஞர் இயற்றிய நூலான தனிப்பாசர தொகையில் தன் பெயரை மாற்றிக்கொண்டார், சரியா? அதுக்கப்புறம் தனிப்பாசர தொகையை வந்து ஜிஎப்ஓ படிச்சுட்டு அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார், ஓகேவா? அடுத்து 1902 பல்கலைக்கழகத்திலேருந்து தமிழை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிளான் போடுறாங்க. ஆனால் அந்த இதை வந்து எதிர்த்தவர் தான் யார் அப்படின்னா நம்மளோட பரிதிமார் கலைஞர். அதனால் அந்த தமிழ்மொழி அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறதுக்கே காரணம் தான் அவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரக்கவி அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு, சித்திரக்கவி அப்படின்னு ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு, சரியா? அவருக்கு வந்து சித்திரக்கவி பாடுறதுல வல்லவர், அதனால தான் சித்திரக்கவின்னு ஒரு நூலை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் குமரகுருபுரரோட நீதி நெறி விளக்கத்தில் ஒரு 51 பாட்டுக்கு உரை எழுதியிருப்பார். இது வந்து 2-3 இடத்துல வந்து இது கொடுத்துருக்காங்க புக்கில், 9th புக்கில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் குமரகுருபுரர் வர ஒரு லெசனில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பரிதிமார் கலைஞர் லெசன்லையும் கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால ரொம்ப முக்கியமானது. குமரகுருபுரரோட நீதி நெறி விளக்கத்தில் 51 பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, உரை எழுதியிருக்காரு. அடுத்து மூசி பூர்ணலிங்கம் அப்படின்றவர் தொடங்கி வச்ச ஞானபோதினி அப்படின்ற இதழில் வந்து வேலை செஞ்சிருக்கார், ஓகேவா? ஞானபோதினி அப்படின்ற இதழ தொடங்கி வச்சவர் யாரு? மூசி பூர்ணலிங்கம். ஆனால் அதை நடத்தினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரிதிமார் கலைஞர். அடுத்து ஞானபோதினி விவேக சிந்தாமணி எழுதிய சிந்தாமணியிலும் அவரோட கட்டுரைகள்லாம் வந்திருக்கு, ஓகேவா? ஞானபோதினி இதழிலையும் விவேக சிந்தாமணி அப்படின்ற இதழிலையும் கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. அந்த கட்டுரைகளை எல்லாம் வந்து தொகுத்து தமிழ் விஷயங்கள் அப்படின்ற பெயரில் வெளியிட்டவர் யார்? பரிதிமார் கலைஞர், சரியா? அடுத்து மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரையை வரைந்தவர் பரிதிமார் கலைஞர், ஓகேவா? நம்மளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கறதுக்காக ஒரு என்னென்ன விஷயங்கள் அதுக்கு முன்னோட்டமாக நடந்துச்சு அப்படின்னு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க புக்கில். பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1818 வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கடைசியாக இவரோட அந்த உயர்தனி செம்மொழி கட்டுரையை பற்றியும் அதில் கொடுத்துருப்பாங்க, பரிதிமார் கலைஞரோட உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து மறுபடியும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க, சரியா? அடுத்து தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. மேலை நாடக ஆசிரியரான ஷேக்ஸ்பியர், எப்சன், மோலியர் அவங்களெல்லாம் வந்து இவரை வந்து பார்த்து பாராட்டியிருப்பாங்க, ஓகேவா? மேலை நாட்டு நாடக ஆசிரியர்கள் யார்? ஷேக்ஸ்பியர், எப்சன், மோலியர். அதுக்கப்புறம் ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம் இந்த மாதிரி நாடகங்களையும் எழுதியிருக்காரு, சரியா? ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம் எழுதினவர் யார்? பரிதிமார் கலைஞர். இந்த நாடகத்துலலாம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
கேர்ள் வேஷத்தில் அதாவது பெண் வேடத்தை ஏற்று நடிச்சிருக்காருன்னு கூட கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வடமொழி மேநாட்டு மரபுகளை தமிழ்நாட்டு மரபுகளுடன் இணைத்து நாடகவியல் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். இந்த நாடகவியல் நூல் வந்து நம்மளுக்கு நாடகம் அப்படின்னு சொல்லி டாபிக் வரும் இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் சரியா. இந்த ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம், நாடகவியல் இதெல்லாமே பருதிமார் கலைஞர் நாடக கலைக்கு செஞ்ச மிகப்பெரிய தொண்டுகள் அப்படின்னு கொடுப்பாங்க சரியா. அடுத்து மானவிஜயம் நாடகத்தை கலவழி 40 என்ற இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றியிருக்காரு சரியா. மானவிஜயம் நாடகம் வந்து கலவழி 40 அப்படின்ற இலக்கியத்தை கொண்டு எழுதப்பட்டது. அடுத்து சேரமான் கணைக்கால இரும்பொறையுடன் வடக்கில் இருந்து உயிர் துறந்த புலவர் பொய்கையார் இதற்கு தானே காரணம் என்று எண்ணி துயருற்றவர் சோழன் கோச்செங்கானன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோழன் செங்கானன் சரியா. சேரமான் கரைக்கால் இரும்புறை வந்து வடக்கிருந்து உயிர் துறப்பார், அதுக்கு காரணம் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி பொய்கையார் கவலைப்படுவார். இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு கஷ்டப்பட்டவர் சோழன் செங்கானான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அடுத்து நாடக உலகின் பேராசிரியர் யாரு அப்படின்னா பருதிமார் கலைஞர். நாடக உலகின் பேராசிரியர் யாரு? பருதிமார் கலைஞர். இவர் செய்யுள் வடிவில் இயற்றிய நாடகவியல் அப்படின்ற நூலை நாடக வகை, முறை, நடிப்பு, இலக்கணம் இதெல்லாம் பற்றியும் சொல்லியிருக்காங்க சரியா. இதுதான் பருதிமார் கலைஞரை பற்றி முக்கியமான விஷயங்கள். அடுத்து நாமு வேங்கடசாமி நாட்டார் பற்றி பார்க்க போகிறோம் சரியா. இவரோட காலம் பாருங்கள், 12/4/1884 1944 வரைக்கும். இவரோட ஊர்னா நடுக்காவேரி, தஞ்சை மாவட்டத்தில் இருக்க நடுக்காவேரி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான் நாமு வேங்கடசாமி நாட்டார். பெற்றோர் பாருங்கள், முத்துச்சாமி நாட்டார் தைலம்மாள் அப்படின்னு கொடுக்குறாங்க. இவரோட இயற்பெயர் வந்து சிவப்பிரகாசம் சரியா. ஓகே, தமிழ் நான் மதுரை தமிழ் சங்கத்தில் முதலில் தங்கத்தோடா பரிசு பெற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்புகள் கொடுக்குறாங்க ஓகேவா. முதல் மதுரை தமிழ் சங்கத்தில் முதல் தமிழ் தோடா பரிசு பெற்றவர் யாரு? நாமு வேங்கடசாமி நாட்டார். அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் புலவராய் விளங்கிய நாவலர் பண்டிதர் தான் யாரு அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாட்டார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் புலவராக இருந்திருக்கார். அடுத்து புரை தீர்ந்த தமிழில் பெரும் புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மாணவர்களுக்கு கல்வி போதிப்பதில் ஒப்பற்ற ஊக்கமும் திறமையும் பெற்று விளங்கியிருக்கார் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் சொற்பொழிவு ஆற்றுவதிலும் வல்லவராக இருந்திருக்கார். இந்த கால ஆராய்ச்சியிலும் வந்து என்ன பண்ணியிருக்காரு? தேர்ந்து விளங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நல்லிசை புலவர் பலருடைய வாழ்க்கை வரலாறுகளை ஆராய்ஞ்சி அது எல்லாத்தையுமே தனித்தனி நூலாக எழுதியிருக்கார் சரியா. இவர் வந்து சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு, அகநானூருக்கு உரை எழுதியிருக்காரு சரியா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செந்தமிழை விளக்கும் பெரும் தொண்டினியே தன்னோட வாழ்வாகவும் வைப்பாகவும் கருதி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழவள நாட்டு தஞ்சையில் வடமேற்கில் 16 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகிய ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் தான் வந்து நடுக்காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் வந்து காவேரியோட கிளை நதியாக இருக்கிற குடமுருட்டி அப்படின்ற ஆற்றோட தென்கரையில் கண்டியூருக்கு மேற்கு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் கள்ளர்குளத்தில் பிறந்த முத்துசாமி நாட்டாருக்கும் தைலம்மாவுக்கும் 5வது மகனாக வேங்கடசாமி பிறந்திருக்காரு. இவர் தானே தமிழ் படித்து தமிழ் பேராசனாக ஆயிருக்கார் ஓகேவா. தானே யாருக்கிட்டையும் படிக்காமல் அவரே படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் நூல் கடலை நிலை கண்டு உணர்ந்தவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பும் அடக்கமும் அமைதியும் அணிகலமாய் பூண்ட இவரை வந்து பண்டித நாவலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. என்ன சொல்கிறோம்? பண்டித நாவலர். அது மட்டும் இல்லாமல் அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சிவப்பிரகாசம் சரியா. தொண்டையில் கட்டி ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பதிக்கு வேண்டிக்கிறாங்க, என் குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னா வேங்கடசாமின்னு பெயர் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால் சிவப்பிரகாசத்தை வேங்கடசாமின்னு பெயர் மாற்றிக்கிறாங்க ஓகேவா. வேங்கடசாமியோட அப்பா பேர் முத்துசாமி நாட்டார். இவர் வந்து தமிழ் இலக்கிய பயிற்சி உடையவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த காலத்து வழக்குப்படி உள்ளூரில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4வது வகுப்பு வரைக்கும் வேங்கடசாமி நாட்டார் படிச்சிருக்காரு. நெடுங்கணக்கு இலக்கம், நெல்லிலக்கம், எண் சுவடி, குழிமாற்று ஆகிய கணக்கு சார்பான சுவடிகளை பதிப்பிச்சு முடித்த பின்னர் தம் தந்தையார் மூலம் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், வெற்றி வேர்க்கை, அந்தாதி, கலம்பகம் இந்த மாதிரி நூல்களையும் படிச்சுட்டு தந்தையாரோடு சேர்ந்து வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகேவா.
பாண்டியன் புத்தகசாலை எனும் நூல் நிலையமும் சேதுபதி செந்தமிழ் கலாசாலை எனும் தமிழ் கல்லூரியும் செந்தமிழ் எனும் மாத இதழும் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த தமிழ் சங்கத்தின் சார்பாக பிரவேச பண்டிதர், பால பண்டிதர், பண்டிதர் ஆகிய தனித்தமிழ் தேர்வுகளும் நடத்தப்பட்டிருக்கு. ஓகேவா, ஒவ்வொரு தேர்வுக்கும் 2 ஆண்டுகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்கலாசாலையில் படிக்காதவங்க வெளியிலேருந்து தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதிவிலக்கு இருந்தது. அதை பயன்படுத்தி நாட்டார் வந்து திருச்சியிலேருந்து வந்து தேர்வு எழுதியிருக்கார். ஓகேவா, நல்ல கல்விமானான தந்தையாரை தேடி வரும் அறிஞர்கள் பலரையும் மதித்து பழகிய இளைஞர் தான் வேங்கடசாமி. தன் இல்லத்துக்கு வந்த சாவித்ரி வெண்பா அப்படின்ற நூலை இயற்றிய ஐ சுவாமிநாத முதலியாரால் ஈர்க்கப்பட்டு அவரோட தூண்டுதலால் ஆசிரியர் துணையின்றி தானே இலக்கண இலக்கியங்களை படிச்சிருக்கார். சரியா, அடுத்து மதுரை தமிழ் சங்கத்தின் பிரவேச பண்டிதர், பால பண்டிதர், பண்டிதம் ஆகிய தேர்வுகளை எழுதி முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாண்டித்துறை தேவர் அவர்களால் தங்கத்தோடா பரிசு பெற்றிருக்காரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், மதுரை தமிழ் சங்கத்தை ஆரம்பித்தது யாரு, பரதிமார் கலைஞர், அதுக்கப்புறம் நம்மளோட பாண்டித்துறை தேவர், பாஸ்கர சேதுபதி, உவேசா, ராகவனார் இவங்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க, இது உருவாக்குனாங்க இல்லையா தமிழ் சங்கத்தை. அந்த தமிழ் சங்கத்தில் ஃபஸ்ட்டு பாண்டித்துறை தேவர் கையால் வந்து தங்கத்தோடா பரிசு வாங்கினார் யார், நாமும் வெங்கடசாமி நாட்டார். சரியா, அதுக்கப்புறம் நாமு வெங்கடசாமி நாட்டார் திருச்சிராப்பள்ளி எஸ்பிஜி கல்லூரியில் 1908 1909 1 வருஷமும் 1910 33 23 வருஷமும் தமிழ் பேராசிரியராக வேலை செஞ்சுருக்காரு. ஸ்கூலுக்கே போகாமல் தமிழ் பேராசிரியராக அளவுக்கு படிச்சிருக்காரு. நாட்டார் வந்து திருச்சியில் இருந்தபோது பாரதியார் இவர் இல்லம் வந்திருந்து சிலப்பதிகாரத்திலும் தொல்காப்பியத்திலும் தமக்கு இருந்த ஐயங்களை கேட்டு தெளிவு கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பாரதியாருக்கே டவுட்டை வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு படித்தவர் தான் யார், நாமும் வெங்கடசாமி நாட்டார். அடுத்து 1933 திருச்சி எல்பிஜி கல்லூரி மூடிட்டாங்க. அந்த ஆண்டிலேயே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பணியில் சேருமாறு அவருக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. ஓகேவா, அக்காலத்து தமிழறிஞர் பலரோட அண்ணாமலை கழகத்தில் 8 ஆண்டுகள் பணியாற்றி 1941 ஓய்வு பெற்றிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மக்கள் அறிவு வளர்ச்சிக்கு இன்றியமையாத சாதனமாக இருப்பது பாஷை அல்லது மொழி என்பதே. மொழி மக்களை மாக்களின் நின்று வேறுபடுத்துவது, விலங்குகளிடந்து வேறுபடுத்துறது எது, மொழி தான். ஓகேவா, இப்பொழுது உலக மக்களால் நிறைய மொழிகள் பேசப்படுது. எந்த மொழி எவ்வினத்தாரால் வழி வழியாக பேசப்படுகிறதோ அவ்வினத்துக்கு அது தாய்மொழி அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருவங்களுக்கும் அவங்களோட தாய்மொழி சிறப்பானது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாய்மொழி எடுத்து பற்றில்லாதவரும் மக்கள் என தகவரோ அப்படின்னு நாமும் வெங்கடசாமியோட நமது தாய்மொழி அப்படின்ற புக்கில் கொடுத்துருக்காங்க. தாய்மொழி மீது பற்றில்லாதவங்கெல்லாம் வந்து மனுஷங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேவா, நாமும் வெங்கடசாமியோட நமது தாய்மொழி அப்படின்ற ஒரு புக்கில். சரியா, தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரி திருச்சி அண்ணாமலையிலும் பணிபுரிந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயரிய உரைநடை ஆசிரியர், கட்டுரை திரட்டு சான்று, நக்கீரர், கபிலர், வேளிர் வரலாறு, கல்லர் சரித்திரம், ஆராய்ச்சிகள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, அகநானூறு, திருவிளையாடல் புராணம், கீழ்கணக்கு நூல்கள் சிலவற்றிற்கு உரை எழுதியிருக்கார். ஓகேவா, மதுரை தமிழ் சங்கத்தில் முதல் தங்கத்தோடா பரிசு பெற்றவர் அப்படின்ற அளவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கார். சரியா, அடுத்து சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, காலம் பாருங்கள், 1896 1961 வரைக்கும். சரியா, இவரோட ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ராசவல்லிபுரம் அப்படின்ற இடம். இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நூல் நயம், சிலப்பதிகார விளக்கம், வீரம்மா நகர், தமிழ் இன்பம், தமிழ் விருந்து, தமிழர் வீரம், ஊரும் பேரும், கடற்கரையினிலே, தமிழ்நாட்டு நவமணிகள், வேலும் வில்லும், செந்தமிழும் கொடுந்தமிழும், கால்டுவேல் ஐயர் சரிதம், திருக்குறள், சரியா, இதெல்லாமே வந்து இவரோட நூல்கள். சரியா, கடற்கரையினிலே, இதெல்லாம் வந்து வஉசி பற்றி கொடுத்துருப்பார், கடற்கரையினிலே அந்த புக்கு. சரியா, தமிழ் இன்பம் வந்து அவரோட முக்கியமான ஒரு நூல், தமிழ் விருந்து, தமிழர் வீரம், ஊரும் பேரும், அவரோட ராப்பி சிதப்பிள்ளை ஊரும் பேரும் தான் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கிலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஊரும் பேரும் லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் நூல் நயம், சிலப்பதிகார விளக்கம், வீரம்மா நகர், இதெல்லாம் வந்து அவரோட முக்கியமான நூல்களாக இருக்குது. அடுத்து செந்தமிழும் கொடுந்தமிழும் அதை பார்த்துக்கோங்க. கால்டுவேலை பற்றி ஐயர் சரிதம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, அதையும் பார்த்துக்கோங்க. பதிப்பித்த நூல்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள், எல்லிசுரை, பாரதி இன்கவி திரட்டு. ஓகேவா, பதிப்பித்த நூல்கள் என்னது,
திருக்குறள் எல்லிஸ் உரை, பாரதியின் கவி திரட்டு. இதோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து தமிழ் இன்பம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சிறப்புகள் பாருங்க, சென்னை பல்கலைக்கழகத்துல முதல் தமிழ் பேராசிரியரா இருந்திருக்கார். சென்னை பல்கலைக்கழகத்தோட முதல் தமிழ் பேராசிரியர் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. இவர் வந்து டி லிட்ரேச்சர் அப்படின்ற பட்டம் பெற்றவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. முதல் முதல்ல சாகித்ய அகாடமி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விருது வாங்கின முதல் நூல் தமிழ் இன்பம். ஓகேவா? தன் அன்னையின் பெயரால சென்னை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள்ல சொர்ணாம்பாள் அப்படின்ற பெயர்ல அறக்கட்டளையை நிறுவிருப்பாரு. தமிழுக்கு செந்தமிழுக்கு சொல்லின் செல்வர் அப்படின்னு போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. சரியா? அது மட்டும் இல்லாம பச்சையப்பா கல்லூரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் இதுல வந்து தமிழ் துறையில ஆசிரியரா பணியாற்றியிருக்காரு. சென்னை பல்கலைக்கழகத்துல முதல் தமிழ் பேராசிரியர்ன்ற பெருமை இவருக்கு இருக்கு. சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், இனிய கட்டுரையாளர் இப்படிலாம் சொல்றாங்க. எதுகை மேனை அமைய பேசவும் எழுதவும் வல்லவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுகை மோனை அமைய பேசவும் எழுதவும் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. பல இலக்கிய கட்டுரைகளை எழுதியிருக்காரு. திருக்குறள் எல்லிசுரை இதை வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்காரு. சாகித்ய அகாடமிக்காக பாரதி இன்கவி திரட்டும் தமிழ் கவிதை களஞ்சியமும் பதிப்பித்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சாகித்ய அகாடமி வந்து கேட்டிருக்காங்க, பாரதி இன்கவி திரட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கவிதை களஞ்சியத்தையும் பதிப்பிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்து சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவின் போது அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ரூபாய் 25,000 அப்பல்கலைக்கழகத்துக்கு வழங்கி தமிழ் பேரூரைகள் நிகழ்த்த வழிவகை செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு. சரியா? அடுத்து திருவிக்கா, மேடை தமிழின் முன்னோடி அப்படின்னு திருவிக்காவை நம்ம எல்லாருமே சொல்கிறோம். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா? ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க துள்ளம், இப்போ தண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பேர் வந்து விருதாச்சலனார், அம்மா பேர் சின்னம்மையார், மனைவி பேர் கொடுத்துருக்காங்க கமலாம்பிகை. சரியா? காலம் பார்த்தீங்கன்னா 26/8/1883 17/9/1953 வரைக்கும். சிறப்பு பெயர்கள் பாருங்கள், தமிழ் தென்றல்னு சொல்லுவோம். இவரோட நூல்கள் பாருங்கன்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். சரியா? என்னென்னு பாருங்கள், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், தமிழ் தென்றல், பொதுமை வேட்டல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு, இமயமலை அல்லது தியானம், செவித்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுள் சாட்சியும் தாய் மாணவரும், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ்ச்சோலை, உள்ளொளி, முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல், அருகன் அருகே, பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும், வளர்ச்சியும் வாழ்வும், படுக்கை பிதற்றல். ஓகேவா? இந்த மாதிரி நூல்களெல்லாம் வந்து மு வரதராசரோட உதவியோட வெளியிட்டிருக்கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பேசுவது போல எழுதுவது, எழுதுவது போல பேசுவது அப்படின்ற முயற்சியில வெற்றி பெற்றவர் திருவிக்கா. தமிழ் தாய் நேற்று பிறந்தவள் அல்ல, அவ இன்று பிறந்தவள் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு திருவிக்கா. சரியா? தமிழுக்கு தாய் நேற்று பிறந்தவள் அல்ல, இன்று பிறந்தவள் அல்ல அப்படின்னு சொன்னது திருவிக்கா. இவரோட சிறப்புகள் பாருங்க, சென்னையில ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில தமிழாசிரியரா வேலை செஞ்சிருப்பாரு. கதிரை வேளர் அப்படின்றவர்கிட்ட தமிழ் படிச்சிருப்பாரு. பொதுமை வேட்டல் நூல் தெய்வ நிச்சயம் முதல் போற்றியீராக 44 தலைப்புகளை கொண்டது. ஓகேவா? பொதுமை வேட்டல் அப்படின்ற புக் வந்து தெய்வ நிச்சயம் முதல் போற்றியீராக 44 தலைப்புகளை கொண்டது. பொதுமை வேட்டல் நூலில் வந்து 430 பாக்கள் இருக்கு. 44 தலைப்புகளில் 430 பாட்டு இருக்கு. நாடு, மதம், இனம், மொழி, திறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவது தான் வந்து பொதுமை வேட்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதில் வந்து பாட்டு கூட நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பண்ணினை இயற்கை வாய்த்த பண்பனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி போற்றியில் வந்து நம்மளுக்கு பாட்டு கொடுத்துருப்பாங்க திருவி கல்யாண சுந்தரனாரோட பாட்டு. சரியா? திருவிக்காக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா திருவாரூர் விருதாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரனார். ஓகேவா? தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்று அல்ல அப்படின்னு சொல்லுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நிறைய வாட்டி அது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தமிழை வளர்க்க வேண்டும் அப்படின்றது பிற மொழியை வெறுக்கணும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னது திருவிக்கா. காந்தியடிகள் தமிழகம் வரும்பொழுது எல்லாம் காந்தியடிகள் வந்து ஹிந்திலேயோ அல்லது இங்கிலீஷ்லேயோ பேசுகிற ஸ்பீச்சை வந்து குஜராத்திலேயோ பேசுகிற ஸ்பீச்சை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னா திருவிக்கா அப்படின்னு கொடுக்குறாங்க. திருவிக்கா நடை அப்படின்னு ஒரு நடையே உருவாக்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பெஷல்
ஸ்பெஷலான பர்சனாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேடை தமிழோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உரைநடை எழுதுறது தான் என்னோட தொழில் அப்படின்ற அளவுக்கு நிறைய உரைநடைகளை எழுதினவர் யாரு, திருவிக்கா. இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, உரைநடை எழுதுவது எனது தொழில் என்னும் அளவிற்கு உரைநடை எழுதினவர் யாரு, திருவிக்கா. ஓகேவா, திருவிக்காவுக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு சொன்னவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா, திருவிக்காவுக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு சொன்னவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். அதுக்கப்புறம் வடமொழி கலவாம தமிழ் மொழியிலேயே பேசணும் அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா. சரியா, இவருடைய இதழ்கள் பாருங்க, தேசபக்தன், நவசக்தி. ஓகேவா, இது இரு இதழ்கள், தேசபக்தன், நவசக்தி அப்படின்னு ரெண்டு இதழ் நடத்தியிருப்பாரு. தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டவர். ஓகேவா, தொழிலாளர்களெல்லாம் ஒன்றிணைச்சு தொழிலாளர்களுக்கும் ஒரு இயக்கம் வந்திருக்காரு. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னதும் திருவிக்கா. சரியா, இதுவும் கேட்டிருக்காங்க. திருக்குறள் அப்படின்றது ஒரு வகுப்பினருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உடையது அல்ல, அது மண்பதைக்கு உரியது அப்படின்னு சொன்னவர் யாரு, திருவிக்கா. சரியா, ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என போற்றுகின்றான் அப்படின்னு சொன்னதும் திருவிக்கா. சரியா, இந்த மூணு விஷயமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வையாபுரி பிள்ளை பாருங்க. வையாபுரி பிள்ளையோட ஊர் பார்த்தீங்கன்னா சிக்கன் அரசையன் அப்படின்னு ஒரு ஊர். சரியா, சிக்கன் அரசையன் அப்படின்ற ஒரு ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர் தான் வையாபுரி பிள்ளை. காலம் பாருங்க, 12/10/1891 17/2/1957 வரைக்கும். சரியா, பெற்றோர் பார்த்தீங்கன்னா சரவண பெருமாள் பிள்ளை, பாப்பம்மாள் அப்படின்னு கொடுக்குறாங்க. மனைவி சிவகாமி அம்மையார் அப்படின்னு கொடுக்குறாங்க. 1938 அகராதி பணியில் சிறப்பை கண்டு இவருக்கு ராவ் சாஹிப் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ராவ் சாஹிப் பட்டம் பெற்றவர் 1938 எதுக்காகனா அகராதியில் நல்ல பணி செஞ்சதுக்காக. சரியா, அதுக்கப்புறம் ராசி அப்படின்னு ஒரு நாவலை எழுதியிருக்காரு. கணபதி அப்படின்ற ஆசிரியரிடம் திண்ணை கல்வி பயின்றிருக்காரு. மீனாட்சிபுரத்தில் தொடக்க நிலை கல்வி, திருநெல்வேலியில் மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்வி நிலையத்தில் பள்ளி இறுதி வகுப்பு, பின்னாடி அங்கேயே பட்டம் கல்வியும் வாங்கியிருக்காரு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து படித்து பிஏ வாங்கியிருக்காரு, பிஏ பட்டம் வாங்கியிருக்காரு. மறைமலை அடிகள்கிட்டையும் தமிழ் படிச்சிருக்காரு. ஓகேவா, மறைமலை அடிகள்கிட்ட தமிழ் படித்தவர் யார், வையாபுரி பிள்ளை. 1914 திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் பிஎல் பட்டம் வாங்கியிருக்காரு. 1916 திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் பிஎல் பட்டம் வாங்கியிருக்காரு. திருவனந்தபுரம் உயர்நீதிமன்றத்துலேயும் வந்து வழக்கறிஞராக வேலை செஞ்சுருக்கார். திருவனந்தபுரம் உயர்கல்வியில் திருவனந்தபுரம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் வேலை செஞ்சுருக்கார். ஓகே, இந்த நாலு தலைவர்கள் சாரி நாலு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ். ஓகே, உரைநடை டாப்பிக்கில் வந்து நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், நாலு பேருமே இருப்பாங்க. அதனால் முக்கியமான விஷயங்கள், அவரோட நூல்கள், அவரோட முக்கியமான யூனிக்காக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குவாட்ஸ் இதெல்லாம் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.